நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவில் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். தேர்தல் ஆணையத்தில் சல்மான் குர்ஷித், டி ஆர் பாலு, டி ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மனு. வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சி. நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பரனூர் உட்பட 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததால் அதிகரிக்கப்பட்ட கட்டணம் வசூல். கரூர், ஈரோடு, திருப்பூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நேற்று கனமழை. கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திண்டுக்கல்லில் கொட்டி தீர்த்த மழை. விருதுநகர், ஈரோடு, சேலத்தில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. பல இடங்களில் மரங்கள் விழுந்ததால் வீடுகள், மின்கம்பங்கள் சேதம். தேனியில் தோட்டத்திலிருந்த விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த இளைஞர் பலி. தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் தீவிரமடைந்த தென்மேற்கு பருவமழை. இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரீமல் புயல் பாதிப்பு குறித்து டெல்லியில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என உறுதி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள். இந்தியாவின் திசையை தீர்மானித்தவர் கருணாநிதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்கவைத்தது பாஜக. மொத்தமுள்ள 60 இடங்களில் 46 இடங்களில் வெற்றி பெற்று அசத்தல். சிக்கிமில் மொத்தமுள்ள 32 இடங்களில் 31 கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. பாஜக, காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 40 துப்பாக்கி குண்டுகள் மீண்டும் ஒப்படைப்பு. விமான பயணத்தை ரத்து செய்துவிட்டு காரில் திருச்சிக்கு சென்ற கருணாஸ். செல்போனில் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் ஆசனிடம் இன்று விசாரணை. செல்போனுடன் ஆஜராக மதுரை அண்ணாநகர் போலீசார் சமன். இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததால் திகார் சிறையில் சரணடைந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். சிறைக்கு செல்லும் முன்பு காந்தி நினைவிடத்தில் மரியாதை. இருபது ஓவர் உலகக்கோப்பையில் பப்புவா நியூ கினியாக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள். அதிரடியாக விளையாடி அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்ற ராஸ்டன் சேஸ். இந்திய அணிக்கு பயிற்சியாளராக விருப்பம் தெரிவித்த கௌதம் காம்பீர். அதைவிட பெரிய கௌரவம் ஏதும் இல்லை என பெருமிதம். நாடே எதிர்நோக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான முழு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. ஒவ்வொரு மையத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 543 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பதை தெரிந்து கொள்ள உலக நாடுகளே ஆர்வம் காட்டும் நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையுடன்
விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. சென்னையில் வடசென்னை தொகுதிக்கு ராணிமேரி கல்லூரியிலும், தென்சென்னை தொகுதிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை தொகுதிக்கு லயோலா கல்லூரியிலும் உள்ள மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. வடசென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் ஒட்டுமொத்தமாக 234 அறைகளில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்காக ஒவ்வொரு அறையிலும் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கும். வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேசையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பணிகளில் நுண் பார்வையாளர்கள், தேர்தல் அலுவலர்கள் உட்பட 38,500 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 2 பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 100,000 காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுடன் ஆந்திரா, ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டுமென்றும், முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டுமென்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சார், அந்த முறை இப்போ எந்த முறையில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு அபிஷேக் சிங்ஜி கேட்டார். ஆனால் இவிஎம் ஃபைனல் இது வரதுக்கு முன்னால் தபால் வாக்கு ஓட்டு எண்ணிக்கையை முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டாங்க. வாக்கு எண்ணிக்கையும் சுதந்திரமான நேர்மையான ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்நிலையில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வெளியிட வேண்டும், வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல், தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். India Alliance partners and also by certain motivated civil service, civil society groups and NGOs who are trying their level best to undermine the integrity of India's electoral process. இந்நிலையில் டெல்லியில் இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 18th மக்களவைத் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாகவும் தெளிவாகவும் வழங்க நியூஸ் 18 தொலைக்காட்சி பிரத்யேக ஏற்பாடுகளை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் வரனூர் உட்பட 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் எங்கு எவ்வளவு விலையேற்றம் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டுதோறும் முதன்மை சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதத்திலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டணத்தை மாற்றியமைத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 1st முதன்மை சுங்கச்சாவடி கட்டணம் மாற்றியமைக்கப்படும் என்று தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு முன்பே மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதையடுத்து சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததையடுத்து புதிய சுங்கச்சாவடி கட்டணம் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி வரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் ஆகியவற்றுக்கு ஒருமுறை பயணம் செய்வதற்கான கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகுரக சரக்கு வாகனங்களின் கட்டணமும், பேருந்து, லாரி உள்ளிட்டவற்றுக்கான கட்டணமும் 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல 3 அச்சு முதல் 6 அச்சு கனரக வாகனங்களுக்கும் 10 ரூபாய் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 அச்சு அல்லது அதற்கு மேல் அச்சு சக்கர கனரக வாகனங்களுக்கும் 10 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் ஆகியவற்றுக்கு ஒருமுறை பயணம் செய்வதற்கான கட்டணம் 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இலகுரக சரக்கு வாகனங்களின் கட்டணமும், பேருந்து, லாரி உள்ளிட்டவற்றுக்கான கட்டணமும் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல 3 அச்சு முதல் 6 அச்சு கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 அச்சு அல்லது அதற்கு மேல் அச்சு சக்கர கனரக வாகனங்களுக்கு 20 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.
அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் இலகுரக வாகனத்திற்கு 5 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இலகுரக வணிக வாகனங்களுக்கும் அதே அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2 அச்சு கனரக வாகனம் மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு 10 ரூபாய், 3 அச்சு கனரக வாகனங்களுக்கு 15 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 4 அச்சு முதல் 6 அச்சு சக்கர கனரக வாகனங்களுக்கு 20 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டு 660 ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியிலும் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல அரியலூர் மனைகிதி, திருச்சி கள்ளக்குடி, வேலூர் வல்லம், திருவண்ணாமலை இளம்கரியாந்தல், விழுப்புரம் தென்னமாதேவி உள்ளிட்ட 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒருமுறை பயணம் செய்வதற்கான மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான சுங்க கட்டணம் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணமும் 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை உயர்வை கண்டுள்ளது.